ஆல் வெல்கம் டு மை சேனல் ட்ரை வித் மீ ஷனு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் குட்னஸோட ஃபேஷியல் கிட்ஸ் தான். ஸோ ப்ரீவியஸ்லி நான் வந்து இந்த பிராண்ட்லேருந்து ஒரு 3 ஃபேஷியல் கிட்ஸ் வாங்கியிருந்தேன், லாவெண்டர், க்ரீன் டீ அண்ட் டீ ட்ரீ. ஸோ அதில் ரெண்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். அந்த ரெண்டு வந்து, ஒன்று வந்து லாவெண்டர் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், அது ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபேஷியல் கிட். அண்ட் செகண்ட் நான் ட்ரை பண்ணது டீ ட்ரீ. இது ரெண்டுமே எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால் தேர்ட் ஃபேஷியல் கிட்டை வந்து நான் ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபேஷியல் கிட்ஸ் எப்படி இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்றத ஒரு ரெவ்யூ, அண்ட் இது யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெமோ, அண்ட் இந்த ஃபேஷியல் கிட்டை நான் எப்படி வாங்கினேன், இதோட காஸ்ட் என்ன, இதோட குவான்டிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ எண்டில் நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நான் வந்து ஷார்ட்டாக பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நான் வந்து லாவெண்டர், க்ரீன் டீ அண்ட் டீ ட்ரீ ஃபேஷியல் கிட்ஸ் வாங்கியிருந்தேன். அது நான் டீ ட்ரீயும் லாவெண்டரும் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணது இந்த டீ ட்ரீ ஃபேஷியல் கிட் தான். இது நான் வந்து லாவெண்டரோட பாக்ஸ் எங்கிட்ட இல்லை, நான் அதை தூக்கி போட்டேன். ஸோ இது இப்படி தான் இருக்கும், ஒரு சின்ன பாக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு 5 சாஷேஸ் இருக்கும். ஸோ அந்த 5 சாஷேஸில் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் வைஸ் தான் நான் இது பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வாங்குற ஃபேஷியல் கிட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது அந்த பாக்ஸ்லேயே போட்டுருப்பாங்க. ஸோ இந்த டீ ட்ரீ ஃபேஷியல் கிட்டோட பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, க்ளியர் ஸ்கின் ஃபேஷியல் கிட். நான் முன்னாடி ட்ரை பண்ண லாவெண்டர் வந்து ரெஃப்ரெஷிங் ஃபேஷியல் கிட். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 சாஷேஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே 1, 2, 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா கிளென்சர். ஸோ இந்த கிளென்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மலாக நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறத விட கிளென்சர் வந்து இது ரொம்ப நல்லா செட் ஆச்சு. அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப். ஸ்க்ரப் எப்படி இருக்கும்னா லைக் நார்மல் ஸ்க்ரப் மாதிரி தான் இருக்கும், பட் அதை விட இதோட பார்ட்டிகல்ஸ் ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் எனக்கு இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு பர்னிங் சென்சேஷன் இருந்துச்சு. நான் கூட கொஞ்சம் பயந்தேன், எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், இது செட் ஆகலையோ ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு பயந்தேன். பட் எதுவும் ஆகலை. எனக்கு இந்த ஃபேஷியல் கிட்ஸ் எல்லாமே நல்லா செட் ஆச்சு, இது நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இது வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டோனர். டோனர் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நார்மல் லிக்விட் டோனர் கிடையாது, இது ஒரு ஜெல் பேஸ்ட் டோனர். நல்லா திக்காக இருந்துச்சு. இதோட குவான்டிட்டி எல்லாமே வந்து ரெண்டு பேர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நான் பண்ணேன்னா என்னோட நெக் ஃபேஸ் எல்லாமே வந்து எக்ஸசிவாகவே இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேர் வந்து ஃபேஸ்க்கு மட்டும்னா தாராளமாக ரெண்டு பேர் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மசாஜிங் க்ரீம் இருக்கும். ஸோ இந்த க்ரீம் தான் கொஞ்சம் பெரிய ஸ்டெப், இது நீங்கள் ஒரு 20 to 15 minutes பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதில் பீல் ஆஃப் மாஸ்க் இருந்துச்சு. ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து மோஸ்ட்டாக டிஃபர் ஆகும் ஒரு ஒரு ஃபேஷியல் கிட் வைஸ். எனக்கு லாவெண்டருக்கு பார்த்தீங்கன்னா மட் மாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டீ ட்ரீக்கு பீல் ஆஃப் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்னென்ன நீங்கள் வேரியன்ட் சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து. ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை நம்ம வந்து இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒன்னொன்றுக்கும் 5 minutes பண்ணுங்கள், 3 minutes பண்ணுங்கள், இல்லை 15 minutes பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் நம்ம பண்ணணும். இது பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1 hour உங்களுக்கு எப்போ நல்லா ஃப்ரீ டைம் இருக்குது, ஒரு ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் இருக்குது, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னு வரப்போ நீங்கள் இந்த மாதிரி முன்னாடி நைட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபேஷியல் கிட் எடுத்து நீங்கள் ஒரு 1 hour நல்லா பேம்பர் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபுல் ஃபேஷியல் கிட் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக பிரைட்டாக நார்மலாக நீங்கள் பார்லர் போய் பண்ணுற ஃபேஷியல் எப்படி இருக்குமோ அதோட பெனிஃபிட்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் பார்லர் போய் பண்ணுறப்போ ஒரு 1 week உங்களுக்கு நல்லா க்ளோயிங்காக இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபேஷியல் கிட் பண்ணுறப்போ ஒரு 2 days உங்களுக்கு நல்லா பிரைட்டாக உங்களுக்கு க்ளோவிங்காக ஃபீல் ஆகும், அண்ட் ஸ்கின் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ போகிறப்ப நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வீக்லி பண்ணிக்கலாம். ஈவன் பார்லர் போய் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பென்ஸும் இல்லை. இந்த ஒரு ஃபேஷியல் கிட்டோட காஸ்ட் வந்து நியர்லி 100 rupees மட்டும்தான். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணுறப்போ உங்களுக்கு காஸ்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும், அண்ட் இந்த குவாரண்டைன் கொரோனா டைமில் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஷியல் கிட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அண்ட் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் எனக்கு இந்த ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணி எதுவும் வரல. எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு. நான் யூஸ் பண்ண ரெண்டு ஃபேஷியல் கிட்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ தேர்டாக இன்னைக்கு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக வச்சிருக்க ஃபேஷியல் கிட் வந்து க்ரீன் டீ. ஆக்சுவலி டீ ட்ரீ அண்ட் க்ரீன் டீ ரெண்டுமே டிஃப்ரெண்டான வேரியன்ஸ், பாக்ஸ் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. பட் நான் இது டீ ட்ரீ தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு சேம் கிளென்சிங் கொடுத்துருக்காங்க, கிளென்சர். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து டோனர். ஃபோர்த் ஸ்டெப் சேம் மசாஜிங் க்ரீம். ஃபிஃப்த் ஸ்டெப் பீல் ஆஃப் மாஸ்க் கிடையாது, அதுக்கு பதிலாக எனக்கு இதில் மட் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபிஃப்த் ஸ்டெப். ஸோ இப்போ இதை நம்ம பண்ணுறதுக்கான ஒரு டெமோவை பார்க்கலாம். ஹாய் ஹால், இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளென்சர். கிளென்சர் வந்து இது ஒரு ஜெல் பேஸ்டு கிளென்சர். இது 3 to 5 minutes நம்ம ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ இது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது மாதிரி மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் திரி திரியாக சில பார்ட்டிகல்ஸ் வரது நம்ம நோட் பண்ணலாம் ஒயிட் கலரில். ஸோ இது மாதிரி வரது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்படி வந்துச்சுன்னா நம்ம டெட் செல்ஸ்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை வாஷ் பண்ணிடலாம்.
செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப். ஸ்க்ரப்போட பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹார்ஷாலாம் இல்லை. அண்ட் நீங்கள் எப்பவுமே ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப வந்து மைல்டாக பண்ணுங்கள், லைக் ரொம்ப ஹார்ஷாக ரப் பண்ணாதீங்க, சாஃப்டாக பண்ணுங்கள். லைக் எப்பவுமே வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க ரொம்பவே சாஃப்டாக பண்ணுங்கள். ஸோ இதே வந்து நம்ம ஒரு 3 to 5 minutes நல்லா வந்து மசாஜ் பண்ண போகிறோம், பட் ரொம்ப மைல்டாக பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் வந்து இதை பேட் ட்ரை பண்ணிக்கிறேன். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டோனர். இந்த 5 steps என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டோனர் தான். டோனர் வந்து லைக் ஒரு ஜெல் பேஸ்டு டோனர். எப்போவுமே நம்ம வந்து லிக்விட் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டோனர் வந்து ரொம்ப லைக் ரெஃப்ரெஷிங்காக சில்லுன்னு ரொம்ப வந்து ஹைட்ரேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த டோனர் நல்லா என் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நான் நல்லா மசாஜ் பண்ணேன். இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும்னு நினச்சா வாஷ் பண்ணலாம், இல்லாட்டா நீங்கள் இது வந்து நல்லா அப்சர்வ் ஆக விட்டுடலாம். நான் இதை வந்து டோனர் வந்து ஒரு 10 minutes நான் நல்லா அப்சர்வ் ஆக விட்டுட்டேன். இன்னும் 2 steps தான் பாக்கி இருக்குது. ஸோ 4th step பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மசாஜிங் க்ரீம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். இது நம்ம 10 to 15 minutes நம்ம ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ண போகிறோம், லைக் அப்வர்ட் டைரக்ஷனில் நல்லா சர்க்குலர் மோஷனில் ஃபுல்லாக மசாஜ் பண்ண போகிறோம். இது நீங்கள் நல்லா 10 minutes வந்து பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 5 minutes வந்து எடுத்துடாதீங்க, 10 minutes நல்லா பண்ணுங்கள். இப்போ 5th step பார்த்தீங்கன்னா மட் மாஸ்க். மட் மாஸ்க் வந்து கொஞ்சம் எனக்கு திக்காக இருந்துச்சு, அதனால நான் வந்து ரோஸ் வாட்டர் போட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் தின் லேயராக கிடைக்கும் அப்படின்னு. ஒரு ஒரு ஸ்டெப் முடிஞ்சதும் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதை நான் தின் லேயராக என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். கிளென்சர், டோனர், ஸ்க்ரப் அண்ட் மசாஜிங் க்ரீம் எல்லாமே வந்து 6 grams இருக்கும். அண்ட் மட் மாஸ்க் மட்டும் வந்து 10 grams கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 125 rupees வரும். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ஒரு 15 minutes ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப அண்டர் ஐ ஏரியாஸில் போடாதீங்க, பிகாஸ் அந்த ஏரியாஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். பர்பிளில் இந்த ஃபேஷியல் கிட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 rupees தான் இருக்கும். நான் இதை வாங்கும்போது 95 rupees. இது ஃபுல்லாக ட்ரை ஆனோன்னா இப்போ நான் வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரைட்டாக க்ளோயிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களோட கண்டென்ட்டை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. விஸ்டாம் சொல்யூஷன்ஸ், இதில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம்.